வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய காலை பொழுதுல ஒரு புனிதமான நல்ல தினத்திலே நம்ம வந்து வாழ்வில் வெற்றி பெற வழிகள் என்ற வகையில நம்ம ஒரு சிந்தனை செய்ய உள்ளோம். இந்த சிந்தனை அளிப்பதற்கு வாய்ப்பளித்த திருவள்ளுவர் மண்டலத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிந்தனை சிறப்பாக அமைய பயனுள்ள வகையில் அமைய குருவர்களும் திருவர்களும் துணை நிற்குமாக. அவர்கள் குரு அவர்கள் நம்மளும் சூக்கமாக இருந்து எம்மை வழி நடத்துமாக அன்படி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். இந்த உலகத்தை வந்து சிறப்பாக வழிநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் அவர்கள் மட்டுமே இந்த உலகத்தை வழிநடத்தவில்லை. அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து கொண்டிருப்பவர்கள் அவரவருக்கு வேண்டப்பட்ட மகான்கள் பெரியவர்கள் எல்லாம் வந்து அவங்களோட வந்து சிறப்பாக வழிநடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து இதுவரை வாழ்ந்த சித்தர்கள் மகா ஞானிகள் எல்லாரும் வந்து இந்த உலகத்தை இன்று வரை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதே உண்மை. அந்த வகையில் நம் அனைவரும் நவீன கால சித்தராக இருக்கக்கூடிய வேதாத்ரி மகர்ஷிகள் சிறப்பாகவும் ஒரு நல்ல நோக்கத்தோடைய எல்லாரையும் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்ததே. அந்த வகையில் இந்த சித்தர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி அவர்களுடைய வழிநடத்தலையும் நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு சிறப்பாக நம்ம வாழ்க்கையில் வாழ்வதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். அந்த வகையில் அவர்கள் வழிநடத்தலை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த இணைய ஊடகத்தை நாள்தோறும் தவறாமல் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் திலகவதி அம்மா அவர்களையும் வணங்கி வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறோம். துவக்கமாக நமக்கு வந்து இறை வணக்கம் குரு வணக்கம் படியா பேராசிரியர் நன்னி அம்மா அவர்களுக்கு வணக்கத்தையும் வழக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று சிறப்பாக ஒரு நல்ல ஒரு 9 மைய தவம் இயற்றி நம்ம எல்லாம் அமைதியில் ஆழ்த்தி ஒரு சிறப்பான ஒரு சிந்திக்கக்கூடிய நிலையை உருவாக்கிய நமது துணை பேராசிரியர் கே சரஸ்வதி அம்மா அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறோம். அத்தோடு இந்த நிகழ்ச்சியில் சிந்தனைக்கு அப்புறம் பாடல்கள் பாட இருக்கக்கூடிய அன்பரையும் நான் வந்து வாழ்த்தி வணங்குகிறேன். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அத்தனை அன்பர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியின் தலைப்பாக வெற்றி பெற வழிகள் என்ற தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த வெற்றி பெற வழிகளை வந்து நமக்கு வந்து ரொம்ப அவசியமானது, அனைவருக்கும் வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கிறது. நாம் வெற்றி பெற வழிகள் என்று பேச வந்து விட்டோம் என்று சொன்னதால் நாம் எல்லாம் வெற்றி பெற்று விட்டோம் என்பதனால் அல்ல, வெற்றியை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டு இருப்பதனால உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோட ஆசியோடு இணைத்து கொண்டு வெற்றி பெறக்கூட வழியில நாம பயணிக்கலாம் என்பதற்காக இந்த சிந்தனையை நான் எடுத்துக்கொண்டேன். ஸோ அந்த வெற்றி பெறுவதற்கான அனைத்து வழிகளையும் மகரிஷி அவர்கள் வந்து ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டிருக்கிறார். ஸோ அந்த வழியில் நாம் எல்லாம் பயணித்து கொண்டு இருப்பதனால நாம் எல்லாரும் வந்து வெற்றியை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதே உண்மை. அந்த வகையில் அன்பர்களே, நீங்கள் எல்லாம் அனைவரும் மகரிஷியோடு இணைந்து நாம் இந்த வெற்றி பயணத்தை நம்ம வந்து தொடங்குவோம். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். முதல்ல நம்ம வந்து வெற்றி என்பது என்ன அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்றதால் தான் வெற்றிக்கான வழிகளை நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். அதாவது வெற்றி எனப்பட்டது இறை அடைவது என்றது. வெற்றி என்றால் ஒன்றும் இல்லாத ஏதுமில்லாத ஒரு உருவ அமைப்புகள் இல்லாமல் அரூபமாக இருக்கக்கூடிய வெற்றிடமாக இருக்கக்கூடிய சுத்த வெளியேதான் வெற்று என்று அப்படி சொல்லுவாங்க, வெற்று என்று சொல்லுவாங்க. ஸோ அந்த வெற்று என்ற இருக்கக்கூடிய இறைநிலையை அடைவதே வெற்றி என்பதன் பொருள் ஆகும்.
அப்ப வாழ்வில் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நாம எல்லாத்தையும் புரிந்து கொண்டு, நம்மை புரிந்து கொண்டு, இறைநிலை புரிந்து கொண்டு, இறைநிலையாக மாறி இறைநிலையோடு இணைந்து இருப்பதுதான் வெற்றி அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இறைநிலையோடு இணைந்து நமது வாழ்க்கையை சிறப்பாக முதல்ல வழி நடத்தி நம்ம வந்து சிறப்பாக வாழ்ந்து, அதுக்கப்புறம் இறைநிலையோடு ஒன்றாக கலந்து இந்த உலகத்துல முதல்ல சொன்ன பாருங்க, இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டு இருப்பவர்கள் இதுவரை வாழ்ந்த சித்தர்கள் பெருமக்கள் என்று சொன்ன இல்லையா, அந்த வகையில அந்த உலகத்தை சிறப்பாக வழிநடத்துவது இறப்புக்கு அப்புறமும் இந்த உலகத்தை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய தகுதியை நம்ம பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் அதுதான் வெற்றி என்பது அர்த்தம். அதாவது வெற்றாக இருக்கக்கூடிய இந்த இறைநிலையை நாம் வந்து அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அதுதான் வெற்றி என்று அர்த்தம். சரி, இத்தகைய வெற்றி தான் வந்து உண்மையான வெற்றியை தவிர மற்ற எல்லாம் இடையில ஏற்பட்ட பெறப்பட்ட வெற்றி எல்லாம் நிரந்தரமானவை அல்ல, அதை எல்லாம் தற்காலிகமானவை. அந்த வெற்றியை மறுபடியும் இன்னொரு நபர் வெற்றி பெற்று விட்டால் நாம் வெற்றது தோல்வியற்றதாக ஆகிவிடும். அதனால உண்மையான வெற்றி வந்து இறைநிலை அடைந்து விட்டால் நம்மளை போல இன்னொரு நபரும் இறைநிலையே அனைத்து இறைநிலையோடு இணைந்து விட்டார் என்று சொன்னால் அவரோடு சேர்ந்து நாம் இன்னும் சிறப்பாக செயலாற்றதான் போறோமே தவிர நாம் தோல்வி வர போவதில்லை. அதனால வந்து எந்த வெற்றியை நாம் அடைந்து விட்டால் அந்த வெற்றியினால எந்த தோல்வியும் இல்லை என்று சொன்னால் அதுதான் உண்மையான வெற்றி. அந்த உண்மையான வெற்றியை அடைவதற்குத்தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மனவள கலையை இங்கு நம்ம எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த மனவள கலையை நம்ம வந்து பின்பற்றி கடைபிடித்து வந்தால் நம்ம வெற்றி பெறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருப்பது என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்தது. ஸோ அதை பெறுவதற்கான வழியை தான் வந்து நம்ம இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இறைநிலையை நாம் வந்து அடைவது வாழ்வின் இலக்கு நோக்கம், அதுவே வாழ்வினது வகையாகும். ஆங்கிலத்திலிருந்து வெற்றி என்பதற்கு வந்து வின் என்பர், வின் என்ற வார்த்தையை நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் அதில் இன் என்ற ஒரு சொல் இருக்கிறது. இன் என்று சொன்னால் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து உள்ளே செல்ல வேண்டும், உங்களுக்கு உள்ளே இருக்க வேண்டும். ஸோ உங்களுக்கு வெளியில போய் நீங்கள் வெற்றியை தேடினால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்காது. அந்த வெற்றியை உங்களுக்கு உள்ளே தேட வேண்டும், அதுதான் உள்ளே சொல்ல வேண்டும். உங்களுடைய கரு மையத்திலே உள்ளே போகக்கூடிய நிலையை நீங்கள் அடைய வேண்டும். அதுதான் உயிர் உணர்வு பெற்று கரு உணர்வை நம்ம வந்து பெற வேண்டும். அதற்குத்தான் உங்களுக்கு ஒரு மகா ஞானியோட ஆற்றலோடு அந்த உங்களுக்கு தீட்சை அளிக்கப்படுகிறது. சரி, இந்த உள்ளே சொல்லக்கூடியது வந்து எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த டபிள்யூ என்ற ஒரு சொல் எழுத்து இருக்கு பாருங்க, அது வந்து முழுமையை குறிக்கக்கூடியது. ஒரு இறை துகள் இருக்கிறது, அதுக்கு நடுவில் மைய பகுதியில் வந்து ஹோல் என்று சொல்லக்கூடிய வெற்றி இடம் இருக்கிறது, அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வெற்றி இடத்துல தான் இறைநிலை இருக்கிறது. அந்த இறைநிலை தான் உள்ள இருந்து கொண்டு இயக்கி கொண்டு இருக்கிறது. அந்த ஹோல் அந்த இதை சுற்றி இருக்கக்கூடிய இறை தொகளை சுற்றி இறை நிலை எப்போது இருந்து கொண்டே இருப்பதனால அந்த ஹோல் வந்து அச்சுஎலி ஹோல் என்று சொல்லக்கூடிய வெற்றி இடம். அங்கே முழுமை பெறும்போது WHOLE ஹோல் அப்படின்ற வார்த்தையை உருவாகிறது. அந்த ஹோல் தான் வந்து எப்பொழுதும் முழுமையை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. இவ்வாறாக டபுள்யூ என்பது வந்து முழுமை என்பது எல்லாவற்றையும் அனைத்தையும் உள்ளடக்க கூடியதாக அந்த வார்த்தை இருக்கிறது. அதுதான் இந்த வேர்ல்டு என்று சொல்றாங்க. வேர்ல்டு என்று சொன்னால் முழுமையான உலகம், ஒரு பகுதி அல்ல, முழுமையான உலகத்தை குறிக்கக்கூடியது. அந்த மாதிரி வந்து வார்த்தையில வந்து சில விஷயங்கள் இருக்குது. அந்த வார்த்தையில டபுள்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒர்த் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா முழுமையாக பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வாறாக டபுள்யூ என்பது வந்து முழுமையை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்தாக இருக்கிறது. அந்த வகையில் வந்து முழுமை கூட்டல் இன் இன் என்று சொன்னால் உள்ளே செல்வது. உள்ளே செல்வதில் வந்து முழுமையாக புறத்தே இல்லாமல் முழுமையாக உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டிருப்பது, முழுமையாக நாம் அதனோடு இணைந்து இருக்கக்கூடிய நிலை தான் வின் என்று அர்த்தம், வெற்றி பெறுவதாக அர்த்தம். எப்பொழுது நாம் முழுமையாக நமக்குள்ளே சென்று நம்ம முழுமையாக உள்ளேயே இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் வெற்றிக்கான வழி, அல்ல அதுவே வெற்றி பெற்றதாக வழி என்று சொல்லப்பட்டதுனால தான் அந்த வின் என்று அந்த வார்த்தையை வந்து WIN வின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெற்றியை நாம் அடைவதற்கு நம்ம எங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னால் முதல்ல உள்ளே செல்ல வேண்டும் அப்படின்றது சார். அதனால தான் நம்ம வந்து நமக்கு உள்ளே செல்வதற்காக நமக்கு தீட்சை கொடுத்து நமக்குள்ள என்ன இருக்கிறது, எது இயங்குகிறது, நம்ம இயக்குவதற்கு எது அதோடு தொடர்புடையதாக இருக்கிறது, இணைந்து இருக்கிறது,
என்று தெரிந்து கொண்டு நம்மளுடைய இயக்கத்தையும் நம்ம நம்மை இயக்கக்கூடிய இயக்கத்தையும் புரிந்து கொண்டு அதனோடு இறை தன் உணர்வையும் அதாவது வந்து தன்னை அறிந்து அதோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறை நிலையை அறிந்து கொண்டு அந்த இறை நிலையோடு இணைந்து வாழக்கூடிய நிலையை கற்றுக்கொள்கிறோம். அதுதான் மனவளக்கலையில வந்து உனக்கு அடிப்படையான ஒரு விஷயமாக நமக்கு எல்லாம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த வகையில வெற்றி பெறுவதற்கு பண்ணணும், அது எப்படி போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு பாதை ஒரு பயணம்னு ஒண்ணு இருக்கிறது. அது எங்கே தொடங்குவது எப்படி தொடங்குவது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு முதல்ல வந்து ஒரு நோக்கம் வேண்டும். அதுதான் வந்து ஆங்கிலத்துல கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நோக்கம் இல்லாமல் நீங்க வந்து எதையுமே செய்ய முடியாது. அதுதான் இன்னொன்னு என்னன்னா லட்சியம் என்று கூட அதை சொல்லுவார்கள். லட்சியம் என்று சொன்னால் என்னன்னா ஒரு இலக்கணை அடைவதுதான் லட்சியம். சோ இப்ப இந்த மனிதன் இந்த உலகத்துல பிறந்து விட்டான். இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து அவன் இறப்பு வரைக்கும் அவன் பல்வேறு நிலையில அவன் வந்து வாழ்ந்தாலும் பல்வேறு சூழ்நிலையில அமைந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி கலந்து அவன் இறை நிலையோட இணைவதற்கான பயணத்தையே முழுமையாக அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில தான் அந்த இலக்கினை அடைவதுதான் இலட்சியம் என்று அர்த்தம். இந்த லட்சியம் இல்லாத நிலையை தான் அலட்சியம் என்று அர்த்தம். சோ ஆ கூட்ட லட்சியம் தான் அலட்சியம் அர்த்தம். சோ இந்த அலட்சியமாக இருந்தால் வாழ்க்கையில வந்து லட்சியம் கண்டிப்பாக நிறைவேறாது. ஆனால் இந்த லட்சியத்தை நம்ம அடைய வேண்டும், அதற்கு தான் வந்து லட்சிய மனம் வேண்டும். அதுதான் லட்சிய மனம் என்று அர்த்தம். இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை அன்பர்களும் லட்சுமணன் ஆவர். சோ அதனால வந்து லட்சிய மனம் உடையதாக இருக்கணும். இந்த லட்சியம் வந்து மிகுதியாக இருந்தால் அதுதான் லட்சுமி என்று சொல்லப்பட்டது. சோ இவராக இந்த லட்சிய மிகுதியோட வாழக்கூடிய இந்த உலகத்துல எல்லாமே லட்சுமி நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்ல நடத்தினா அவங்களும் வந்து ஒரு ரொம்ப லட்சியத்தோட மிகுந்த லட்சியத்தோட ஒரு உண்மையான லட்சியத்தோட இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த லட்சுமி எல்லாம் வந்து இந்த ஏற்கனவே இந்த சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமை நெறி வந்து ஏற்கனவே நம்ம இதெல்லாம் வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் பெற்றிருக்கிறதுனால நம்ம கிட்ட வந்து பாக்கி இருக்கிறது, அதாவது திருப்பி செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது, கடன் இருக்கிறது. அந்த கடன் நிலைக்கு தான் வந்து பாக்கியம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பாக்கிய நிவர்த்தி பண்றதுக்கு தான் பாக்கிய இயம் அப்படின்னு அர்த்தம். அந்த அதுதான் வந்து பாக்கிய லட்சுமி என்று சொன்னாங்க. அதாவது கடன் செலுத்தக்கூடிய நிலையில திருப்பி செலுத்த வேண்டிய நிலையில ஒரு லட்சியத்தோடு நம்ம வாழக்கூடிய நிலைக்கு பேர் தான் பாக்கிய லட்சுமி என்று அர்த்தம். ஸோ அப்ப நாம என்ன அர்த்தம்னா இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த உலகத்துல நாம வந்து எல்லாம் பாக்கியோட இருந்துட்டு இருக்கிறோம். அந்த பாக்கியத்துக்கு இயக்கத்தை நம்ம செய்து கொண்டு லட்சியத்தோடு நம்ம வாழக்கூடிய நிலையில தான் நாம எல்லாமே பாக்கிய லட்சுமி அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா பாக்கியசாலிகள் என்று அர்த்தம். சோ அந்த பாக்கியை திருப்பி செலுத்தக்கூடிய வகையில நாம எல்லாம் சால்பு மிக்கவர்களாக இருந்தால் நாமளே பாக்கியசாலிகள் என்று அர்த்தம். சோ இது யாரோ கொடுத்து வரக்கூடியதில்லை, அதை நாமே செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியது. அந்த வகையில வந்து நமக்கு வந்து நோக்கம் என்று சொல்லக்கூடிய கோல் அப்படின்றத வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கோ ஆல் த வே அப்படின்னு அர்த்தம். எல்லா வகையிலையும் நம்ம வந்து லட்சியத்தை அடைவதற்கான முயற்சியை ஏற்படுத்த வேண்டும். அது ஒரு வகை அப்படின்னு இல்லை. நம்ம வந்து லட்சியத்தை அடைவதற்கு இந்த பாதை இல்லை அந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு முயற்சி எடுத்து இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்சியத்தை முடிச்சு கண்டினியூ பண்ணாம விட்டுட்டு வந்துடுறதுக்கான விஷயம் இல்லை. அல்ல, அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் எல்லா வழியிலும் சாத்தியமா இருக்குதான்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு வழியில் நிச்சயம் அது சாத்தியமாகும். அது சரியான வழி எது என்று தெரிந்து கொண்டு ஆல் த வே எல்லா வகையிலையும் அதை வந்து முயற்சி செய்து அதை வரும் அடைவதற்கான பேர் தான் கோல் என்று அர்த்தம். கோ ஆல் த வே எப்படின்னு தான் அந்த கோல் என்ற அர்த்தம். ஸோ எல்லா வழியும் நோக்குதல் அப்படின்றது தான் அந்த லட்சியத்தோட நோக்கம். இந்த வகையில நாம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நோக்கம் வந்து நமக்கு வேண்டும். இந்த லட்சியத்தை நம்ம வந்து புரிந்து கொண்டோம், லட்சியத்தை புரிந்து கொண்டோம், அந்த லட்சியத்தைக்கான பாதை எது என்று தெரிந்து அந்த பாதையை நோக்கி நாம் இருக்க வேண்டும். அதற்கு தான் வந்து என்னன்னா பார்வை என்று அர்த்தம். சோ எது நாம செல்ல வேண்டிய பாதை அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஹவ் வி லுக், எதை நம்ம பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோம் என்றதை பொறுத்து தான் நம்ம லட்சிய பாதை வந்து அமைய இருக்கிறது. சோ அதைத்தான் வந்து விஷன் என்றனர். விஷன் என்றால் விசிபிலிட்டி, விசி என்றால் விசிபிலிட்டி, ஆண் என்று சொன்னால் அதை வந்து அடங்கி இல்லாமல் எழுச்சி பெற்ற ஆணான நிலை. அதாவது வந்து
அந்த நிலை வந்து அடங்காமல் அது எழுச்சி பெறக்கூடிய நிலையில இருக்கணும். அதுக்குதான் ஆன் என்று சொல்றது. அந்த விசிபிலிட்டி, அதாவது அந்த பார்வை, இது எல்லாத்தையும் அனைத்தையும் பார்க்கக்கூடிய தன்மையை நமக்குள்ள நாம வந்து ஆன் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் விஷன் அப்படின்னு அர்த்தம், விசி ஆன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த விஷன் நமக்கு வந்து வாழ்க்கையில வேண்டும். ஸோ அதனால்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வந்து இதையெல்லாம் அடைவதற்கு நாம வந்து ஒரு அறிவையும் ஆற்றலையும் பெற வேண்டும் என்பதற்காக விஷன் என்ற கல்வி அமைப்பை ஏற்படுத்தி எல்லாத்தையும் அறிவை உயர்த்தி நம்ம வந்து இந்த இறைநிலையை அடைவதற்கான வழி ஒரு சாத்தியக்குறி ஏற்பட வேணும்ன்றதுனால ஐயா அம்மா நமக்கு வந்து எல்லாருக்கும் விஷன் என்ற ஒரு ஒரு கல்வி முறையை நமக்கு வந்து மகரிஷி அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை வந்து நடத்தக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா ஸ்மார்ட் என்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கள். ஸோ அவர்கள் வந்து சிறப்பு மிக்கவர்களாக நல்ல ஒரு விஷயமாக அவங்களை வந்து இந்த இதை நடத்துகிறாங்க. அதெல்லாம் வந்து மகிழ்ச்சியோட திட்டமிட்ட செயல். இதெல்லாம் வந்து ஏற்கனவே நீங்கள் நான் இல்லை, இதெல்லாம் ஏற்கனவே இறைநிலையால் திட்டமிடப்பட்டதுனால இந்த விஷன் என்றும் ஸ்மார்ட் என்றும் நம்ம அமைப்பில் வந்து இருக்கிறதுன்றதை நம்ம உணர்ந்து நம்ம எல்லாம் மிக்க மகிழ்ச்சி அடைய வேண்டும். சரி, இப்போ நம்ம சொல்ல வேண்டிய பாதை எது, அந்த பாதை எத்தகைய எது, அதனுடைய முழு விவரமும் அறிதல் வேண்டும். ஆனால் தான் எல்லாவற்றையும் இறைவன் எடுத்து விலக்கி விடுவது இல்லை. இப்போ நம்ம போக வேண்டிய பாதை எது என்று நம்ம தெரிந்து கொண்டு அதை பண்ணணும். ஆனால் அந்த எல்லா பாதையும் இங்கிருந்து தொடங்கி வந்து முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம கண்முன் வந்து இறைவன் வைத்து விடுவதில்லை. அவர் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் அதை கொடுப்பாரு. ஸோ அதை நம்ம பயணம் போக போகத்தான் அந்த பயணம் விரிந்து விரிந்து விலகி கொண்டு அப்போ அது அந்த முடிவுக்கு நோக்கி போவதற்கான வழிகள் வரும். அப்போ நம்ம முயற்சியும் நம்மளுடைய புரிதலும் நம்மளுடைய அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம இருக்கக்கூடிய நிலையில் தான் வந்து பயணத்தை நம்ம சொல்ல முடியும். அதனால்தான் அந்த ரோடு என்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து இதில் பயணத்தில் வந்து உதவியாக இருக்கிறது. ஒரு ரோடு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வாகனம் இருக்குது, நம்ம வாகனத்தில் போயிட்டு இருக்கோம். அந்த வாகனத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வரிசையான வரிசை இருக்கும். அதாவது ஒரு ரோட்டினுடைய ஒரு வரிசை தான் நமக்கு தெரியப்படும். கிட்டத்தட்ட நம்ம வண்டியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் நம்ம ரோடோட பார்வை நமக்கு படும். ஸோ அந்த 1 கிலோமீட்டரு இல்லை 6 கிலோமீட்டரை நம்ம வந்து கடந்து போன பிறகு இன்னொரு 1 கிலோமீட்டர் தெரியும். இவ்வாறாக நம்ம கடந்து போக போகத்தான் ரோடு தெரியுமே தவிர முழு ரோடும் ஒரே நாளில் தெரிஞ்சிடாது. இங்கேருந்து நம்ம வந்து மதுரைக்கு போகிறோன்னு சொன்னாக்கா இங்கேருந்து நேராக மதுரை வரைக்கும் போகிற ரோடு நமக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அது போக போக தான் அந்த ரோடு வரும், கடைசியாக போய் மதுரை முடியுது. அந்த மாதிரி இந்த ரோடு ரோ ஆட் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் ரோ ஆட் என்று சொன்னார். ஸோ இவ்வாறாக வந்து வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான் எல்லாற்றையும் ஒரே சமயத்தில் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு அப்பப்போ அந்தந்த இடத்துல கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு பண்ண முடியும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரப்போகிற ரோடை பற்றி நம்ம காலப்போகிறோம். இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம், எப்படி அந்த ரோடை கடக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர அடுத்தது என்ன வருன்றதை பற்றி நம்ம வந்து ரொம்ப காலப்படக்கூடாது. கொஞ்சம் தான் அந்த இந்த வரிசைக்கு அப்புறம் அடுத்த வரிசை என்ன அப்படின்ற அந்த அளவோடு தான் நம்ம வாழை கற்றுக்கொள்ள வேண்டுமா தவிர 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்தாண்ட வரக்கூடிய ரோடை பற்றி இப்போயே உட்காந்து காலப்பட்டுருக்கக்கூடாது. அதே மாதிரி சென்று விட்ட ரோடுக்கு வந்து நம்ம வந்து கடந்து வந்து விட்டோம். அந்த ரோடை பற்றி உங்களுக்கு பார்வைக்கு தேவையில்லை என்பதனால தான் அந்த கடந்த பாதைகள்லாம் நமக்கு பின்புறமாக இருக்குது. அதை பற்றி இங்கே காலைப்பட வேண்டாம் அப்படின்ற நிலையில் தான் அந்த ரோடு வந்து நமக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பாடத்தை சொல்லிக்கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த ரோடில் நம்ம பயணிக்க வேண்டி இருக்கிறது. அதுதான் பாதை என்றும் வழி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ போக போகத்தான் நமக்கு காட்சி தரும். முழுசாலையும் எப்பொழுதும் தெரியாது. அதுவும் முன்பு கடந்த பாதையை கண்ணுக்கு தெரிவதில்லை, தற்போது உண்பு உள்ளதையே நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இதுக்கு தான் இந்த லைவ் இந்த ப்ரெசன்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்த தற்சமயம் உள்ளதில் வந்து தற்சமயம் இருக்கிற சூழ்நிலையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படுவதும் எதிர்காலத்தை பற்றி அச்சப்படுவதும் நம்ம இருக்கக்கூடாது. அதனால் இப்போ வந்து நம்ம இருக்கிற நிலையில் நம்ம இருக்கணும். அந்த இப்போ இதுக்குன்னு நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த ப்ரெசன்ட்டுன்னு அர்த்தம். அது வந்து ப்ரீசென்ட்னு அர்த்தம். ஸோ உன் முந்தைய செயல்பாடுக்கு விளைவாக கடவுள் வந்து முன்னோடாகவே அனுப்பியிருக்கிறார். ஸோ அவர் அனுப்பியிருக்கிறதுனால அவர் அனுப்பினதுனால அதை வந்து ப்ரெசன்ட் என்று சொன்னாங்க, அதாவது கிஃப்ட் என்று சொன்னார்கள். ஓகேங்களா? அது முன்னதாகவே அனுப்பப்பட்டது. அது முன்னதாக அனுப்பப்பட்டதுன்னா நீ முன்னதாக செய்த செயலுக்கான விளைவாக அது அனுப்பப்பட்டிருக்கிறது.
சோ அதை இறைவன் தீர்மானித்திருக்கிறார். தீர்மானித்து அவர் வந்து உங்களுக்கு இப்ப கொடுத்துருக்கிறாரு. அதனால அது வந்து கிஃப்ட் என்றும் அதை வந்து பிரசன்ட் என்றும் அந்த வார்த்தை வந்து ரெண்டு அர்த்தத்தையும் அது கிடைக்கக்கூடிய நிலையில அது இருக்கிறது. தற்போது கையில் உள்ள பரிசு அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பரிந்து உரைக்கப்பட்டதுனால என்னது, நம்ம வந்து செஞ்ச செயலுக்காக இறைவனால பரிந்துரைக்கப்பட்டது. சோ பரிந்துரைத்ததுனால அதுக்கு வந்து பரிசு என்று சொல்லப்பட்டது. அதுதான் கிஃப்ட் பிரசன்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த பரிந்துரைக்கப்பட்டதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ அதுதான், ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதன் வந்து பாரபட்சமாக ஒருத்தவர் பரிந்துரைத்தது அப்படி இல்லாம இறைவனால பரிந்துரைக்கப்பட்டதான் இந்த பிரசன்ட். அந்த இறைவனால பரிந்துரைக்கப்பட்ட அந்த பரிசை நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம வந்து இந்த நிலையில நம்ம அது உலகம் சிறப்பானதாக இருந்தாலும் சரி, அது தவறாக இருந்தாலும் சரி, அந்த உலகத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை மாற்றி அமைக்கக்கூடிய நிலையை வர வேண்டும். அதனாலதான் இந்த பிரசன்ட் என்பதில் ரொம்ப முக்கியமா நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. அந்த நோக்கமே நம்ம வந்து தெளிவையும் நிம்மதியையும் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதுவே நமக்கு நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். மிஷன் என்று சொல்ல வந்து மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பார்வை மட்டும் இருந்தால் போதாது, நமக்கு வந்து ஒரு மிஷன் வேண்டும். மிஷன் என்று சொன்னால் என்னன்னா அதுதான் பயணம் என்று அர்த்தம். அந்த பயணம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இப்ப நம்ம போறோம் ஒரு வழியில வந்து ஒரு அழகான வந்து ஒரு பொம்மை கடை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த பொம்மை கடையை பார்த்து ஆணு வாயை புலந்துக்கிட்டு அங்கேயே நின்றுட்டான்னு வச்சுக்கலாம், நம்ம எந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிற பயணம் வந்து தடைப்பட்டது. ஸோ அந்த வாழ்வுடைய நோக்கமும் தடைப்பட்டது. அதனால அந்த பொம்மை கடையெல்லாம் இருந்தாலும் இப்போதைக்கு அது எங்களுக்கு தேவையில்லை என்று அதை மிஸ் பண்ணிட்டு போகணும், அதை விட்டுட்டு போகணும், இல்லைன்னா அதோட சிக்கிக்கொள்ளக்கூடாது. அந்த தான் அதை மிஸ் பண்ணக்கூடிய நிலை தான், அது வந்து மிஸ் பண்ணி ஆன் பண்ணப்பட்ட நிலை தான். அந்த மிஸ் பண்ணக்கூடிய தன்மையை நமக்குள்ள எழுச்சி பெற்று வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் எதையெல்லாம் கடந்து போக வேண்டுமோ அதையெல்லாம் கடந்து செல்ல முடியும். ஸோ இந்த கடந்து செல்வது என்பது என்னன்னா, மிஸ் பண்ணிட்டு நம்ம போகணும், இல்லை என்றால் அதோட சிக்கிக்கொள்வோம், வாழ்வுடைய நோக்கத்தை அடைய முடியாது. அதனால வந்து மிஷன் மட்டும் நமக்கு முக்கியம் இல்லை, நம்ம பயணம் செய்யக்கூடிய மிஷன் என்று சொல்லக்கூடிய மிஸ் பண்ணிட்டு போகக்கூடிய தன்மையை நம்ம ஆன் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். டு கோ டு த எண்ட் யூ ஹாவ் டு மிஸ் ஆல் தட் கிராஸ் இன் த இன்டர்மீடியட். அது இடையில வந்து நம்மள வந்து வந்து நின்று தடைப்படுத்தி கொண்டே இருக்கும். அதையெல்லாம் புரிந்து கொண்டு அந்த இடைப்பட்ட நிலையில வரக்கூடிய எல்லா தடையும் நீக்கி அதாவது எல்லா தடையும் கடந்து சொல்லக்கூடியதான் மிஷன் என்று அர்த்தம். சோ அந்த என்னன்னாக்கா, நாம வந்து முதல்ல வந்து நம்மளுடைய வாழ்வுடைய நோக்கத்தை வந்து வந்து பர்சீவ் பண்ணணும். பர்சீவ் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நமக்குள்ளாக ஒரு தனி ஒரு விஷயமாக ஒரு ஒரே ஒரு விஷயத்தான். அதாவது வந்து இங்கிருந்து நம்ம மதுரைக்கு போறோம்னாக்கா, யூ கே நாட் கோ டு கோயம்புத்தூர். இப்போ மதுரை நோக்கி நீ பயணம் பண்ணும்போது கண்டிப்பா கோயம்புத்தூர் போக முடியாது. சோ அதனால அந்த மதுரைக்கு தான் போக முடியும், இல்லைன்னா கோயம்புத்தூருக்கு தான் போக முடியும். அந்த மாதிரி நிலையில வந்து ஏதோ ஒன்றைதான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும் ஒரு சமயத்துல. அப்ப அந்த ஒரு சமயத்துல ஒரு இதை எடுக்கக்கூடிய நிலை தான் பெர்னா ஒன்று, சீவுனா அதை வந்து உள்ளுக்குள்ள எடுத்துக்கொள்ளுது, உள்ளார்ந்து எடுத்துக்கொள்ளுது. அதனாலதான் பர்சீவ் என்று அர்த்தம். சோ அந்த வாழ்வின் நோக்கத்தை முதல்ல வந்து பர்சீவ் பண்ணணும். அந்த பர்சீவ் பண்ணதை வந்து நம்ம வந்து கன்சீவ் பண்ணணும். கன்சீவ்னா ஒருங்கிணைந்து நமக்குள்ள வந்து நமக்கு அந்த போற வழி அந்த பாதை இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒருங்கிணைந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைக்கு பிறகு கன்சீவ் என்று பேரு. அந்த கன்சீவ் ஆனதை வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கணும். ஸோ அந்த என்ன விஷயங்கள்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவன் என்ன வந்து எந்த இடத்துல வழி காட்டி கொண்டிருக்காரு, அதையெல்லாம் நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டு அந்த வந்து நம்ம வந்து அதை வரவேற்று அந்த நிலையில் பயணிக்கக்கூடிய தான் வந்து உண்மையான ஒரு பயணமாக இருக்கும். ஸோ இதுல வந்து ஒரு இது இருக்கிறது, அந்த நோக்கத்தை வந்து கான்செப்ட் என்றும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வந்து ரிசிப்ட் என்றும் நம்ம கிட்ட வந்து இது இருக்கிறது. அதான் வந்து அந்த ரிசிப்ட தான் வந்து ரிசப்ஷன் என்று சொல்லக்கூடிய நிலையில மனம் ஏற்றுக்கொண்ட நிலையில தான் வந்து எல்லாவற்றையும் வரவேற்று அந்த நிலையில நம்ம வந்து பயணிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இடையில் வருபவர்களை வந்து தவிர்த்து தான் முடிவை அடைய முடியும். இடையில வருவது எல்லாத்தையும் தவிர்த்து தான் நம்ம மற்ற முடிவை அடைய முடியும். அதான் மிஸ் ஆன் செய்து போய்கொண்டே இருப்பது ஒரு நிலை ஆகும். போய்கொண்டே இருப்பதுக்கு பேர் தான் பேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது என்ன அர்த்தம்னா, எல்லாத்தையும் மிஸ் பண்ணி மிஸ் பண்ணக்கூடிய தகுதியை நம்ம ஏற்படுத்தணும். அப்போதான் அது வந்து சிக்கிக்கொள்ளாமல் போயிட்டு இருப்போம். அது போயிட்டு இருக்கக்கூடிய நிலை தான் எல்லாத்தையும் கடந்து போய்கொண்டே இருக்கிற நிலைக்கு பேர் தான் பேஷன்னு பேர்.
PASSION பேஷன், பாசினா போய்கொண்டே இருப்பது, அந்த தன்மையை ஆன் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நிலை தான். அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குது, அதை நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் பேஷன் என்று அர்த்தம். பேஷன் பேஷன் சொல்லுவாங்க, PASSION பேஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வாழ்க்கையில வந்து விஷன் வேண்டும், விஷனுக்கு ஒரு மிஷன் வேண்டும், மிஷனுக்கு நம்ம வந்து ஒரு பேஷன் ஒன்று இருக்கணும். அந்த பேஷன் தான் வந்து நமக்கு எல்லாத்தையும் வாழ்க்கையில நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே போய்கொண்டே இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கும். அந்த போய்கொண்டே இருக்கிற நிலை தான் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில ஒரு முடிவை அடைவதற்கான ஒரு வழியை கொண்டு இருக்கோம், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த நிலையில வந்து வாழ்க்கையில சில விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கும், நமக்குள்ள வந்து தடைகள்லாம் ஏற்படும். நம்ம உயிர் ஆற்றல் வந்து நம்ம ரெண்டுக்குள்ள சுழண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த உயிர் ஆற்றல் சுழண்டு ஓடிக்கொண்டு இருக்கிற நிலையில அந்த சுழற்சிக்கு பேர் வந்து டர்புலன்ஸ் என்று பேர். அது நம்மளுடைய பதிவுக்கு ஏற்பவாறு, நம்மளுடைய செயலுக்கு ஏற்பவாறு, நம்மளுடைய எண்ணத்துக்கு ஏற்பவாறு அங்கே உயிரானது சுழன்று இயங்கி கொண்டு இருக்கிறது. ஸோ அது வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப, நம்மளுடைய நோக்கத்துக்கு ஏற்ப அது சுழண்டு கொண்டு இருக்கக்கூடிய நிலையில அதை வந்து அந்த சுழற்சியை தான் வந்து டர்புலன்ஸ் என்று சொல்றாங்க. அந்த டர்புலன்ஸை வந்து என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால புற சூழ்நிலையால பிறருடைய தூண்டுதுனாலேயோ அந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து அந்த டர்புலன்ஸ் வந்து டிஸ்டர்புலன்ஸா ஆகிவிடு, அதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. அந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நிலையில தான் வந்து இந்த டர்புலன்ஸ் டிஸ்டர்புலன்ஸா இருக்கிறது. ஸோ அந்த நிலையில வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த தடையெல்லாம் நீக்கக்கூடிய நிலையில நம்ம வாழணும். அந்த தடையெல்லாம் நீக்கக்கூடிய, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடையும் நீக்கக்கூடிய நிலையை தான் வந்து எக்ஸசைஸ் என்ற ஒரு ஒரு உடற்பயிற்சி நமக்கு தேவைப்படுகிறது. அந்த உடற்பயிற்சியை தான் வந்து நமக்கு வந்து எக்ஸஸ் அப்படின்னு சொன்னா அதிகப்படியானதுன்னு அர்த்தம். அதை எழுச்சி பெற வைக்க வேண்டும். எது அதிகப்படியாக, நம்மள வந்து ஐந்து பௌதிகங்கள் இருக்கிறது, அந்த ஐந்து பௌதிகங்களை எது அதிகமாக இருக்கிறதோ அந்த பௌதிகம் தான் மற்ற பௌதிகத்தை அடக்கி இது வந்து ஆட்சி செய்ய ஆரம்பித்து விடுகிறது. உதாரணமாக நெருப்பு வந்து அதிகமாக இருந்தாக்கா நீரை குறைத்து விடும், காற்று வந்து அதிகமாக இயக்கி விடும். ஸோ இந்த மாதிரி வந்து காற்று அதிகமாக இருந்தால் நெருப்பை அதிகப்படுத்தி நீரை குறைத்து விடும். அந்த மாதிரி எந்த பௌதிகம் வந்து இருந்தால் அதிகமாகலாம் அந்த பௌதிகம் ஆட்சி பண்ணும், மற்ற பௌதிகத்தை அடக்கி விடும். ஸோ இதனால தான் நம்ம வாழ்க்கையில் சிக்கல் பிரச்சனை எல்லாம் வருகிறது. அதனால எதுவும் அதிகமாக இருக்கக்கூடாது, எல்லாம் சமநிலையில் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழக்கூடிய நிலையில இருக்கணும். அந்த ஐந்து பௌதிகமா அப்படி இருக்கக்கூடிய நிலையில இல்லாத பேர் தான் வந்து நம்ம உடல்ல வந்து தடைகள் ஏற்படுகிறது. அந்த தடையெல்லாம் நீக்குவதற்கு தான் எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடியது. எது அதிகமாக இருக்கிறதோ அதை எழுச்சி பெற வைத்து அதை வெளியேற்றி விடுவது தான் எக்ஸசைஸுடைய நோக்கம். ஸோ இப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில தடை ஏற்படுகிறது சொன்னால் அதற்கு வந்து தேவையற்றதை வந்து நீக்க வேண்டும் என்பதுதான் அந்த எழுச்சி பெற்ற நிலை. அதுதான் வந்து எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடியது. அப்போ நம்ம வாழ்க்கையில வந்து உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமா அப்படின்னு அர்த்தம். அதான் முதல் படியாகவும் நமக்கு மனவளக்கலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதை புரிந்து கொண்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து நமக்குள்ள இருக்கிற மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதான் வந்து மாபெரும் எடிட் பண்றதுக்குரிய நிலை தான். மாபெரும் எடிட் பண்ணக்கூடிய இயக்கம் தான் மெடிடேஷன் என்ற அர்த்தம். எம் என்பது மாபெரும் என்ற அர்த்தம். எடிட் என்றால் மாற்றி அமைப்பது, திருத்தி அமைப்பது. என் என்றால் இயக்கம் என்ற அர்த்தம். ஸோ மாபெரும் திருத்தி அமைக்கக்கூடிய இயக்கம் தான் மெடிடேஷன் என்ற அர்த்தம். ஸோ அதுதான் தவம் என்றும் தியானம் என்றும் நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாபெரும் இது வந்து இரண்டாவது படியாக இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா இது எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டு நான் தன்னை உணர்ந்து தன்னை திருத்தி கொண்டு தன்னுடைய தடையெல்லாம் நீக்கி கொண்டு இருக்கிற நிலையில அந்த இயற்கையை உணர்ந்து இயற்கையோட இணைந்து இருக்கக்கூடிய நிலை தான் வந்து மெடிடேஷன். அந்த மெடிடேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், மூன்றாவது நிலையாக இருக்கிறது வந்து திருத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை அடைகிறோம். அந்த திருத்தம் தான் வந்து திரு என்று அது அர்த்தம், அது அம்மு என்றால் இறைநிலை என்று அர்த்தம். அதாவது திரு என்றால் திரும்பி இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் திருத்தம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம், அந்த பாதை தவறாக இருக்கிறது, இந்த பாதை உண்மையிலே நம்மளுடைய நோக்கத்துக்கு இட்டு செல்லாது, நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு இந்த பாதை பயனாக வராது என்று நம்ம தெரிந்து கொள்ள பிறகு நம்ம என்ன பண்றோம், ஸோ அந்த பாதையிலேருந்து யூடர்ன் அடிக்கிறோம். அப்போதான் யூடர்ன் என்றதான் திரும்புதல் என்று அர்த்தம். ஸோ அப்போ அந்த பாதையிலேருந்து நம்ம திரும்பி வேற ஒரு நல்ல பாதையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம் பாருங்க, அதுக்கு பிறகு தான் திரும்புதல் என்ற அர்த்தம். அந்த திரும்புதல் என்பதுதான் திருக்குட்டல் அம் என்றதான் திருத்தம் என்று அர்த்தம். ஸோ அப்போ வாழ்க்கையில நம்ம என்னைக்கு நம்ம வந்து ஒரே பாதையில போயிட்டு கண்ணை மூடிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நம்ம உருப்பட முடியாது. அதனால நம்ம வந்து திருந்தி இருக்கக்கூடிய நிலையில அந்த இடத்துல யூடர்ன் அடிச்சு எந்த பாதையில போனோமோ அந்த பாதையில போனாதான் அது என்னவாக இருக்கும், திருத்தமாக இருக்கும். அந்த திருத்தத்தை தான் வாழ்க்கையில வந்து நம்ம வந்து
ஒரு நல்ல ஒரு மாற்று பாதையை நம்ம சரியான பாதையை நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த பாதையில போய் பயணம் கொண்டு இருப்பது தான் வாழ்க்கையில திருத்தம் ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும். அதுதான் ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாகவும் இருக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும். இந்த திருப்பு முனையெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற தடையை நீக்கிறது, நம்ம கிட்ட இருக்கிற தேவையற்ற வழிமுறைகளை நீக்குவது, சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது, எப்படி செல்ல வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருப்பது, ஒழுக்க நெறியிலும் அறநெறியிலும் வாழ்வதற்கான வழியை நம்ம வந்து போட்டுக்கொள்ள வேண்டும். இட் இஸ் அ யூடன் தட் இஸ் நம்மளுடைய தொடர் பயணத்தை வந்து ஏற்கனவே உள்ள பயணத்தை தொடராமல் புதிய பயணத்தை தொடங்குவதற்கான வழியாக அது இருக்கும். நாம் இதுவரை சென்ற பாதை தவறென்று எண்ணி யூடர்ன் அடித்தல் வேண்டும். நம்மை திருத்துதல் அதுவே டேர்னிங் பாயிண்ட் ஆகும், அதுவே திருப்பு முனையாகவும் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கிற அந்த டிஸ்டர்பன்சஸ் பிறரால் வரக்கூடிய டிஸ்டர்பன்சஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணனாக்கா நம்ம ஒரு தவம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. நம்ம ஆழ்ந்து இருந்து தவம் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து தொட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்மளை கேட்கறான்னு வச்சுக்கோங்க. ஸோ அது அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அதை நம்மளுக்கு கேட்டாங்க. நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுடைய தவம் எல்லாமே நம்மளுடைய சுழற்சி நம்மளுடைய இயக்கம் எல்லாம் அந்த இடத்துல வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அப்போ அங்கே என்ன ஆகுறதுன்னா நம்மளுடைய தவம் வந்து டெர்மினேஷன் ஆகிடுது. ஸோ இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு செய்வாங்கன்னு சொல்லலை, அப்படி செய்து விட்டால் என்ன ஆகுன்றதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல டெர்மினேஷன் ஆகுறது. அப்படி இருந்தாலும் அது எந்த விதமான புற சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த சத்தமானாலும் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நடந்தாலும் இந்த டெர்மினேஷன் ஆகாம பார்த்து கொள்ளக்கூடிய மனநிலையை நம்ம வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த மனநிலையை வளர்த்து கொள்ளக்கூடியதான் டிட்டர்மினேஷன் என்ற அர்த்தம். அதுதான் அந்த திடமான மனமுடைய தன்மையை அர்த்தம். அப்ப டிடெர்மினேஷன் ஆகாமல் இருக்கணும், அதாவது டெர்மினேஷன் ஆகாம இருக்கக்கூடிய நிலைக்கு பார்த்தான் டிட்டர்மினேஷன் என்ற அர்த்தம். ஸோ இந்த டிட்டர்மினேஷனை வந்து நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு வந்து பழக்கம் தான் வேண்டும். வழக்கமும் பழக்கமும் நமக்கு வந்து அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய வேண்டும். அதனால தான் நம்ம தவம் வந்து என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலத்துக்கு மேலே தவம் செய்த அன்பராக இருந்தால் நிச்சயமாக இதையெல்லாம் கடந்து வரக்கூடிய இந்த திடமான மனது வந்து நமக்கு வந்து அமையக்கூடிய தன்மை நமக்கு தானாக வந்து விடுகிறது. அதுதான் டிட்டர்மினேஷன் என்ற அர்த்தம். இந்த டிட்டர்மினேஷனோட நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடர்கின்றோம். அப்போ தொடரும் பொழுது நமக்கு வந்து ஒரு பயணம்னோடு தடைப்படுவதற்கான மற்ற காரணங்களும் இருக்கிறது. அதற்கு வந்து காரணம் என்னன்னா அந்த உலகத்தில் இருக்கிற அமைப்பு மற்ற சூழ்நிலை வாய்ப்பு வசதி எல்லாமே இல்லாமல் இருக்கக்கூட இருக்கக்கூடிய இருக்கா. அதனால அது என்ன ஆகுது, நம்மளுடைய பயணம் வந்து பெண்டிங்காக ஆகிடுவிடும். ஸோ அந்த பெண்டிங்காக ஆகிவிட்டது, இப்போ என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பயணத்தை வந்து டிபெண்டிங் பண்ணணும். டிபெண்டிங்னா என்ன அர்த்தம்னாக்கா அந்த பயணம் தொடர்வதற்கான ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிற டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதெல்லாம் வந்து சரியாக அங்கே இருக்கிறா என்று பார்க்க வேண்டும். எக்யூப்மெண்ட்டு அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய பயணத்துக்கு நம்மளுடைய இயக்கத்துக்கு இணையான உதவக்கூடிய ஒரு கருவிகள் தான் ஈக்குவலான மென்டிங் ஈக்குவலான ஒரு மென்டிங் தான் எக்யூப்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ அது ஒன்றுன்னா நம்மளுடைய தேவைக்கு சமமாக அங்கே எது ஏற்கிறது எது பொருத்தம் என்று தெரிந்து கொண்டு இருக்கிறதுக்கு பேர் தான் எக்யூப்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து நம்ம இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தேவை, அடுத்த இடத்துல ஒரு ஸ்பேனர் இருந்தால் சரி வருமா, வராது. ஆனால் அந்த ஸ்க்ரூ டிரைவர் தான் அது சரியாக அந்த ஸ்க்ரூவை வந்து உள்ளுக்குள்ளே செலுத்தக்கூடிய நிலை கிடைக்கும். நீங்கள் ஸ்பேனரை வைத்து கொண்டு அந்த ஸ்க்ரூவை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த பொருத்தமான ஒரு கருவியை நம்ம வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்துருக்கோம். இல்லை என்றால் அந்த எதுவும் நடக்காது அந்த இடத்துல. அதே மாதிரி தான் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொன்னாக்கா இன் ட்ரூ மென்டிங் மென்ட்டுனா மாற்றி அமைக்கக்கூடியது. இந்த ட்ரூ மென்டரிங் அதாவது நம்ம என்ன மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாற்றத்தை சரியான முறையில் உண்மையான முறையில் நம்ம உள்ளார்ந்து அதை செய்யக்கூடிய நிலைக்கு போகிற இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம நம்மளுடைய உள்ளார்ந்த தன்மையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் ஒரு கருவி நமக்கு இருக்குன்னா அதான் இன்ஸ்ட்ருமெண்ட் என்றும் எக்யூப்மெண்ட் என்றும் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். இதுக்கு வந்து டெக்னாலஜியை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் டிபெண்ட் பண்ணீங்கன்னாக்கா எக்யூப்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணணும், இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிபெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை டிபெண்ட் பண்ணணும், டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணணும், சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இதை பார்க்கணும். இதுக்கு எல்லாவற்றுக்கும் நமக்கு என்ன வேண்டும்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் வேண்டும், சரியான வந்து தகவல் வேண்டும். அதாவது இன்ஃபர்மேஷன் எடுத்து சொன்னால் அதையெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய நிலை, உருவாக்கக்கூடிய நிலை, அதான் இன்ஃபார்மேஷன் அப்படின்னு அர்த்தம். இன் அதாவது அது உருவாக்கக்கூடிய நிலையில அது இருக்கிறது என்றதுனால இன்னு ஃபார்மேஷன் அதுதான் இன்ஃபர்மேஷன். அப்ப என்ன அவன் சரியான தகவல் சரியான விஷயங்கள் அந்தந்த இடத்துல கரெக்டா நம்ம வைத்து கொண்டு தெரிந்து இருந்தால் இந்த கருவியை சரியா நாம பயன்படுத்துவோம். அப்ப என்ன ஆகும், இந்த
பெண்டிங்கா இருக்கக்கூடிய நிலை வந்து டிபெண்டிங் ஆகிவிடும். அப்ப வந்து என்னன்னா அந்த டிபெண்டிங் என்பது ஒன்றை சார்ந்து இருப்பது என்ற அர்த்தம். அது டெக்னாலஜி சார்ந்து இருப்பது, அந்த எக்யூப்மெண்ட்டை சார்ந்து இருப்பது, இன்ஸ்ட்ருமெண்ட்டை சார்ந்து இருப்பது, மனிதர்களை சார்ந்து இருப்பது, அந்த சூழ்நிலை சார்ந்து இருப்பது, அந்த இன்ஃபர்மேஷனை வந்து சார்ந்து இருப்பது என்ற நிலையில வந்து இருக்கிறது. அதனால தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்பது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா இந்த உலகத்தில் இருந்து கொண்டு சிறப்பாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறது என்பதெல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாம தகவல் என்று சொல்லக்கூடியது வந்து தகுந்த வல்லமை உடையது என்று அர்த்தம். என்ன தகுந்த வல்லமை உடையது? தகுந்ததுனாக்கா ஏதோ ஒரு வழி நம்ம வந்து பயணத்துக்கு போகக்கூடிய நிலையில இந்த இதுதான் அப்படின்றது ஒரு சரியான தகவலா இருக்கணும், தகுந்ததாக இருக்கணும். நம்ம பயணத்துக்கு தகாததாக இருந்தாக்கா அதை நீக்கணும். அதனால அந்த தகவல் அப்படின்னாக்கா தகுந்த வல்லமை உடையதாக இருக்க வேண்டும். அதை நம்ம அந்த பயணத்தை சிறப்பாக ஆக்கும், அது ஆக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதான் அது அர்த்தம். ஸோ அந்த வகையில வந்து நாம வந்து ஒரு நிமிஷம் ஸோ இந்த இதில் வந்து நம்ம இந்த தகவல் என்றதை நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ தகுந்த வல்லமை உடையதை நம்ம வந்து எது என்று நம்ம தெரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அது இதனால வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு உச்ச நிலை அடைய வேண்டும். அதுதான் வந்து டாப் என்று சொல்லக்கூடிய நிலை. இந்த டாப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு பம்பரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த டாப் வந்து அதுக்கு வந்து கீழே வந்து ஜீரோ டயமீட்டர் இருக்கும், மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். அதாவது டாப்ல தான் அதிகமான ஒரு அணுக்கள் இருக்கக்கூடிய நிலையில பாட்டம்ல வந்து ரொம்ப ஜீரோ அணு இருக்கக்கூடிய அளவுல வந்து அந்த டாப் இருக்கும் அந்த பம்பரம். ஸோ அது அது தலைக்கே இருக்குது, ஆனா அது என்ன அது சிறப்பாக சுழற்று இருக்குது. எப்பன்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள அந்த ஒரு ஆக்சிஸ் உருவாக்கி அந்த ஆக்சிஸ்ல அதை சுற்ற வைத்து விட்டால் டாப்ல வந்து எல்லா அணுக்களும் டாப்ல இருக்கும், கீழே வந்து அந்த தொடர்புக்குரிய இடத்துல மட்டும்தான் ஒரே ஒரு புள்ளியில இருந்த இயங்கி கொண்டு இருக்கும். ஸோ அந்த நிலையில தான் வந்து நம்ம வந்து நாமளும் அதை மாதிரி தான் இயங்கி கொண்டு இருக்கிறோம். இறைநிலையோட சுழற்சியினால நாம இயங்கி கொண்டு இருக்கிறோம். அந்த நிலையை அடைவதற்குத்தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த நிலையை சிறப்பான எழுச்சி பெற்ற நிலையில நம்ம வந்து வாழ கற்றுக்கொண்டால் அங்கேதான் நாம வந்து நம்மளுடைய வாழ்வுடைய பயணத்தை நிறுத்துகிறோம். அதுதான் ஸ்டாப் என்ற அர்த்தம். ஸோ இந்த டாப் அடையிறதுக்கான ஒரு எழுச்சி பெற்ற நிலை தான் ஸ்டாப் என்ற அர்த்தம். அந்த ஸ்டாப்புக்கு போய்விட்டோம் என்று சொன்னால் அந்த இறைநிலையை அடைந்து விட்டோம் என்று அர்த்தம். ஸோ அந்த ஸ்டாப் அதை அடையணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கரெக்டான இடத்துல தொடங்கணும். அதுதான் வந்து நம்ம வந்து மனவளக்கலையில நம்ம தொடங்கினா நிச்சயமாக நம்ம இறைநிலையில நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து சிறப்பாக முடிப்போம் என்பது நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிந்த விஷயமே தான். அதனால வந்து இந்த ஸ்டார்ட் என்று சொன்னால் என்ன ஒரு ஆர்ட் என்ற ஒரு கலை தான் அது இருக்கிறது. அந்த ஆர்ட் வந்து தொடர்ந்து இருந்தால் அதுதான் டார்ட் என்று அர்த்தம். டார்ட் டிஏஆர்டி டார்ட். எழுச்சி பெற்றிருந்தால் அதுதான் ஸ்டார்ட் என்று அர்த்தம். இந்த எஸ் என்பது வந்து எழுச்சி பெற்ற தன்மையை குறிக்கக்கூடியது என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில வந்து எஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப்படின்னாக்கா அது தொடக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கலையாக நமக்குள்ள இருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இதே தமிழ்ல வந்து தொடக்கம் என்று அதை சொல்லியிருக்காங்க. அது தொடக்கம் என்னன்னாக்கா நம்ம எப்படி அதை தொடங்க வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நம்ம இறை நிலையோட நம்ம வந்து அதை தொடக்கூடிய நிலையில அதை தொடங்க வேண்டும் என்று சொல்றாங்க. எப்படி தொடங்குறது? நமது நாவு வந்து மேல் அன்னல தொடக்கம் என்று சொல்லக்கூடிய மனதை தொடுகிறது பாருங்கள். அப்போது வந்து மேல் அன்னத்தை தொடுகிறது. அப்ப மேல் அன்னம் வந்து இறை நிலையோட கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. துரியம் துரியம் என்று சொல்லக்கூடிய நிலையில துவாரகா என்று சொல்லக்கூடிய அகத்துவம் அகத்துவார் என்று சொல்லக்கூடிய நிலையில இறைநிலை மேல வந்து துரியத்திலிருந்து நமக்குள்ள பாய்வதற்கான நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த நிலையை நம்ம வந்து தொட்டு விட்டோம் என்று சொன்னால் அதுவே வந்து தொடக்குடல் அம் என்று சொல்லக்கூடிய இறைநிலையை அடைந்த நிலையாக இருக்கிறது. அதுவேதான் உண்மையான தொடக்கம் என்று அர்த்தம். சோ அதைதான் நம்ம வந்து இந்த தொடக்கம் அப்படின்றது தொடுவதற்கான இயக்கம் அது இறைநிலை தொடக்கூடியது. அதுதான் வந்து தொடக்கம் என்ற வார்த்தை நமக்கு வசிக்கிறது. அது மட்டும் இல்லாம துவக்கம் என்று சொல்லக்கூடியது துவனா இரண்டு நம்மை இறைநிலையோட இணைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில துவா குற்ற அம்தான் துவக்கம் என்ற அர்த்தம். சோ அந்த ஒன்று இரண்டாக இருக்கிறது ஒன்றாக ஆகி அதை நினைக்கக்கூடியதுதான் வந்து துவக்கம் என்று அர்த்தம். சோ அதே ஆங்கிலத்துல இருந்து பிகின் என்று சொல்றாங்க. பிகின்னா பி குட்டல் ஜி குட்டல் இன் அப்படின்னு அர்த்தம். பி குட்டல் பீனா அதுவாக இருக்குது, ஜீனா வந்து
பெரிய அளவுல இன் உள்ளார் பெரிய மிகப்பெரிய அளவுல உள்ளார்ந்து இருக்கக்கூடிய நிலைக்கு பேரு தான் பிகின். அப்ப என்ன அர்த்தம், நம்மளோட உயிர் உணர்வுல நாம போய் நின்று நம்மளை உணர்ந்து இறங்கினோட இணையக்கூடிய நிலைக்கு பேர் தான் பிகின் அர்த்தம் அர்த்தம் சார். வேற எதுவும் நம்மளோட தொடக்கம் கிடையாது. நீங்க போய் இங்கிருந்து மதுரைக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல எப்படின்னா பஸ்ஸுக்குள்ள போகணுன்ற மாதிரி நம்ம வந்து இறைநிலையோட பயணத்துக்கு எங்க போகணும்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ள போகணும். அந்த போய் அங்கிருந்து ஆரம்பிக்கக்கூடிய மிகப்பெரிய துவக்கம் தான், மிகப்பெரிய உள்ளார்ந்த விஷயம் தான் வந்து பிகின் என்ற அர்த்தம். ஸோ அந்த பிகின் அப்படி தொடங்கி விட்டால் வாழ்க்கையில வந்து எப்பயுமே வெற்றி தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த எல்லாவற்றையும் நம்ம வந்து தெரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். எது எது எப்படி இருக்குது, எவ்வாறு இருக்கிறது, அதை எப்படி நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எது தேவை எது தேவையில்லை என்ற எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த பார்க்கத்தான் வந்து பார்வை என்று அர்த்தம். ஸோ இந்த பார்வை எப்படி இருக்குனாக்கா, இதுவரை நான் தெரிந்து கொண்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை பார்க்கிறேன். அப்ப இது வரைக்கும் நான் எப்படி பார்த்தேன்னா அந்த பார்வை கொண்டுதான் என்னுடைய இன்றைய பார்வை இருக்கிறது. அந்த பார்வைக்கு தக்கவாறு இந்த உலகம் நமக்கு புலப்படுகிறது. இந்த உலகம் நல்லதாகவோ கெட்டதாகவோ ஒரு வாய்ப்பாகவோ ஒரு சவாலாகவோ ஒரு பிரச்சனையாகவோ எதுவாகவோ நமக்கு தெரியும் இந்த உலகம். காரணம் என்னன்னா நம்ம இது வரைக்கும் இந்த உலகத்தை எப்படி பார்த்துருக்கோமோ அதுக்கு தக்காத இன்னைய பார்வையில நமக்கு உலகம் புறப்படும். ஸோ அந்த பார்வையில புலப்படக்கூடியது தான் உன்னுடைய உலகம். ஸோ அந்த பார்த்ததை வந்து மன அதுதான் இந்த பார்த்ததுனால இந்த உலகத்தை வந்து என்ன சொல்றானாக்கா, இந்த உலகம் உலகி கொண்டு இருக்கிறது, ஆனா நீ நீ எவ்வாறாக பார்க்கறது அதுதான் உன்னுடைய உலகம். அதனால அது பார் என்று சொல்லக்கூடிய பார்வை அப்படின்றதுதான் அது சொல்லியிருக்குது. அதனால அந்த உலகத்தை என்னன்னு சொல்றாங்க பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார் மீது இந்த உலகத்துல நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால நம்ம பார்க்கிற பார்வைக்கு தக்கவாறு தான் உலகம் இருப்பதனால அந்த உலகத்தை பார் என்று சொன்னாங்க. ஸோ இந்த பார்ன்றதை வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த மனதில் வந்து பதிய வைத்துக் கொள்ளலாம். மனதில் பதியத்தை வைத்துக் கொண்டதால் உள்ள நம்ம பதிய வைத்துக் கொள்ளுகிறோம். இது நாம எந்த உலகத்தை பார்க்கிறோமா, நாம எவ்வாறு உலகத்தை பார்க்கிறோமா, அத்தகைய வகையில வந்து நம்ம உலகத்தை நம்ம வந்து மனதுக்குள்ள பதிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது பதிய வைத்துக் கொடுக்கிற நிலைக்கு பிறதான் வை அகம் என்ற அர்த்தம். ஸோ நமக்குள்ள எப்படி வைத்திருக்கிறோம், அகத்துக்குள்ள வைக்கப்பட்ட நிலைக்கு பேர் தான் வையகம்னு அர்த்தம். ஸோ அதுதான் உன்னுடைய உலகம். இப்போ எனக்கு மதுரை வரைக்கும் தான் எனக்கு தெரியும்னா அவ்வளோதான் என்னுடைய உலகம். இல்லை அமெரிக்கா வரைக்கும் தெரியும்னா அமெரிக்கா வரைக்கும் தான் என்னுடைய உலகம். இல்லை பிரபஞ்சம் வரைக்கும் தாண்டி நம்ம போயிருக்கோம், சுத்தவழியோடு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்மளுடைய உலகம். ஸோ அதனால் அந்த அதுதான் நம்மளுடைய வையகம். சரி, நீ எதை நீ உள்ள வைத்திருக்கிறாய், சுத்த ஒளியை வைத்திருக்கிறாயா, பிரபஞ்சத்தை வைத்திருக்கிறாயா, இல்ல விரிந்து உலகத்தை மட்டும் வைத்திருக்கிறாயா, இல்ல உன்னுடைய வீடை மட்டுமே இந்த உலகத்துல உன் உலகமா நினைத்து கொண்டிருக்கிறாய், அதாவது கிணற்று தவளை மாதிரி அப்படின்னாக்கா அதுதான் உன்னுடைய உலகமாக இருக்கக்கூடிய நிலையில அந்த உலகத்தை வையகம். எதை நீ உள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிறாய் அந்த வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் விரிந்து பறந்து விரிந்து சுத்த ஒளி அளவுக்கு உனக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, வையகம் என்று வாழ்த்திருக்காங்க. பார்த்தது உன்னால் வைத்துதான் வை அகம் என்றார். அந்த வையகத்தான் வாழ்க வளமுடன் விரிந்து நிற்கக்கூடிய வாழ்க வையகம் என்று சொல்லி இருக்கிறாங்க. இதனால் இதை செய்கிறான் என்று இருக்கும் நிலையை வந்து நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். சோ இந்த நிலையில இது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இவையெல்லாம் இருக்கும்போது நமக்குள்ள என்ன இருக்குன்னா எல்லா விஷயமும் இருக்கக்கூடிய நிலையில நம்ம கிட்ட பாவ பதிவும் சொல்லலாம் இருக்கத்தான் செய்யுது. அதனால நமக்கு எது நடந்தாலும் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற உள்ளார்ந்த இருக்கிற கூட தன்மை தான், அதுல இருக்கிற நல்லதும் கெட்டதும் சேர்ந்துதான். அதை விட என்னன்னா நம்ம இருக்கிற கெட்டதுதான் ரொம்ப நமக்கு வெளிப்படும். துன்பமாக வரும் பொழுது இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற பாவ பதிவுகள் தான் காரணமாக இருக்குது. அதுதான் எது நடந்தாலும் இந்த உலகத்துல சின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதனால அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதனால அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அது சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சின்ஸ் அப்படி சொன்னா சின் என்ற நிலையை தான், பாவம் இருக்கிற நிலையை பார்த்தா சின்ஸ் என்று சொன்னாங்க. அந்த பாவம் இருக்கக்கூடிய நிலையில தான் சின்ஸ் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எது நடந்தாலும் அது நம்மளுடைய பாவத்தினுடைய விவரம் தான் அப்படின்றத புரிந்து கொண்டு அந்த பாவத்தை நீக்கக்கூடிய நிலையில் இருக்கணும், அதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். அந்த சின்ஸ் என்றக்கூடிய நிலையில இருந்து நம்ம வந்து மாற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம சின்சியராக நம்ம வேலை செய்யணும். சின்சியரா என்ன அர்த்தம்னாக்கா அந்த பாவங்களை வந்து களையக்கூடிய வகையில நம்ம இயங்கினால் அதுதான் சின்சியராகனு அர்த்தம். அந்த சின்சியராக இருத்தல் வேண்டும் என்ற நிலையில அது எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய வகையில வாழக்கூடியதான் வந்து ஒரு பொறுப்புணர்வோடு
நம்ம எவ்வளவு பாவத்தோட இருக்கிறோம், அந்த பாவத்துக்கு ஏற்றவாறு நம்ம வந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழக்கூடிய நிலைக்கு போறதான் சின்சியர் என்று அர்த்தம். அது வந்து நம்ம சின்சியர்லாம் நம்மளோட பாவங்கள் எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும். இதுதான். இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதுல வந்து நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து மகா ஞானியாக வாழ்ந்தால்தான் நம்ம வந்து இந்த இறைநிலை அடைய முடியும். அப்படிலாம் இல்லை. நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாமாகவும் இருக்கணும். ஒரு மனிதனாக, ஒரு குழந்தையாக, ஒரு பெரியவராங்களா, ஒரு இளைஞனாக, எல்லாமாகவும் நம்ம வந்து உலகத்துல வாழ்ந்து அந்த இறைநிலையை அடைவதற்கு வழி பண்ணணும். சோ அதனால வந்து என்னன்னாக்கா, நம்ம வந்து எல்லா வகையிலும் நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டிய என்பதற்காகத்தான் நம்மளோட வந்து இன்னைக்கு 9 மணியை தவன சிறப்பாக நடத்திருக்காங்க. அந்த 9 மணியதவன் வந்து மூலாதாரத்துல இருந்து துரியம் துரியாதீதம் சொல்லிட்டு நம்ம சுத்த வழி வரைக்கும் நம்ம வந்து அங்க பயணப்பட்டு வந்திருக்கிறோம். சோ இதுவாக எல்லா வேலையும் நம்ம இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூலாதாரத்துல இருந்தாதான் உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும். எல்லா பொருட்களையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, அந்த சுவாதிஷ்டானம் என்று சொல்லக்கூடிய நிலையில தான் வந்து நமக்கும் இன்னொரு மனிதருக்கும் நமக்குள்ள ஒரு இருக்கிற உள்ளார்ந்த விஷயத்த வந்து சரி செய்து கொள்ள முடியும். அதான் இல்லாத ஈடுபாடு அப்படின்ற சொல்லக்கூடிய நிலையில அதுதான் உதவி செய்து கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து உலகத்துல இருக்கிற அத்தனை பொருட்களையும் உணவாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைதான் வந்து இந்த மணிப்புலகம் உதவி செய்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் பயன்படுத்தி வாழணும். அப்படிலாம் பயன்படுத்தினால்தான் நம்ம இறைவனுடைய நோக்கத்தை அடைய முடியும், இறை நிலையை அடைய முடியும். அதனாலதான் அந்த மணிப்புலகத்துல நம்ம வந்து சிறப்பாக நம்மளுடைய வயிற்றை நம்ம சிறப்பாக வைத்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும். அதனால அது வந்து நமக்கு வந்து மணிப்புரகமே சிறப்பாக இருக்கணும். அந்த அதையும் வாழக்கூடிய வகையில நம்ம வாழணும், பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில வாழணும் அந்த துரிய மணிப்புரகம். அதுக்கப்புறம் அநாகதம். அநாகதத்துல வந்து உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய உடல் இயக்கம் தோள்கள் எல்லாம் வேலை செய்தால்தான் இந்த இதயம் நுரையீரல் எல்லாம் சிறப்பாக வேலை செய்யும். அதனாலதான் நமக்கு வேண்டிய ஆக்சிகரணம் என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன், அதாவது வந்து ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, உயிர்ப்பு தரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தர முடியும். அதனால வந்து இந்த உழைப்பை வந்து முக்கியமாக அவசியம். எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும் உழைக்காமல் இருந்தால் ஒன்றுமே வாடக்காது வாழ்க்கையில. அதனால வந்து உழைக்க வேண்டும். அதுவும் வாழ்க்கையில ஒரு பங்கமாக இருக்க வேண்டும். அந்த உழைப்புக்கு அப்புறம் வந்து நல்லா மனம் விட்டு பேசக்கூடிய அளவுல நம்மளுடைய கருத்துக்களை, நம்மளுடைய மனதை சிறப்பாக இருக்கக்கூடிய அளவுல நம்ம சிறப்பாக பேசணும். பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல வாய மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். மௌனமாக இருக்க வேண்டிய இடத்துல மௌனமாக இருக்கணும். உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல உண்மையை சொல்ல வேண்டும். சொல்லக்கூடாத இடத்துல உண்மையை பேசாமல் இருத்தல் வேண்டும். இந்த மாதிரி ஒரு சுதந்திரமாக இயங்கக்கூடிய நிலையை தான் வந்து இந்த விசுக்தி யோகங்களுக்கு வைப்பது. அது நம்மளை சுத்த செய்கிறதாக இருக்கிறது. அதற்கு தான் வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம சிறப்பாக பாடக்கூடிய, இனிமையாக பாடக்கூடிய, இனிமையாக பேசக்கூடிய ஒரு நிலையை வந்து அங்க அடையும். அதுதான் அந்த விசுக்தி என்ற நிலை. அதை தாண்டி ஆக்கினை துரியம், ஆக்கமான ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஆக்கமான செயல்களை செய்வதற்கான ஆக்கினையில நம்ம வந்து சிறப்பு பெற வேண்டும். அதுக்கப்புறம் துரிதமாக இயங்கிக் கொண்டு இந்த உலகத்தோடு இணைந்து இறைநிலையோட இணையக்கூடிய ஒரு வாசலாக அது இருந்து கொண்டு இருக்கிறது. அதுல இருந்து இறைநிலையோடு இணைந்து இறைநிலையை புரிந்து கொண்டு பிரபஞ்சத்தை புரிந்து கொண்டு வாழ்வதற்கான இந்த பேரியக்க மண்டலத்துல இணைந்து இருக்க வேண்டும். அதிலிருந்து அதுக்கப்புறம் சுத்த வழியோடு இறைநிலையோடு இணைந்து பழகிக்கொண்டே இறைநிலையாக மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இவ்வாறாக வந்து எல்லாமாகவும் இருந்தாதான் இந்த உலகத்துல நம்ம இறைநிலை அடைமுறை அங்கிட்டு நேரா டைரக்டா நம்ம போய் சுத்த வழியால கலந்து விட முடியாது. இந்த தடையெல்லாம் நீங்கி இந்த எல்லாவற்றையும் பயன்கொண்டு நம்ம வந்து ஏற்றுக்கொண்டால்தான் நம்ம வந்து சரியாக இருக்க முடியும். சோ அந்த வகையில வந்து நம்ம இந்த அனுபவங்கள் நமக்கு வேண்டும். அதனால குழந்தையாக பிறந்து முதியவராக வாழ்ந்தால் எல்லா வகையிலும் நமக்கு வந்து இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம நாம் வந்து ஒரு மகனாக, ஒரு தந்தையாக, ஒரு தாத்தாவாக, ஒரு குடிமகனாக, ஒரு மனிதனாக, தெய்வமாக, எல்லாமாகவும் நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால இந்த நிலையில தான் நமக்கு வந்து ஒரு போர் அடிக்காம வெறும் மகனாக மட்டுமே இந்த உலகத்துல வாழுது என்ன அர்த்தம், நாம ஒரு நாள் தந்தையாக மாறுகிறோம் அப்படின்ற நிலையில இருக்கும்போது நமக்கு வந்து வாழ்க்கையில மாற்றங்களும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு இதுவும் வருகிறோம். இது காலம் முழுக்க மகனாகவே இருந்து விட்டு போவதுக்காக நம்ம வரவில்லை. சோ நாம ஒரு காலத்துல தந்தையாக ஆவதும், அந்த தந்தை பிற்காலத்துல தாத்தாவாக ஆகக்கூடிய நிலையை நம்ம ஏற்படுகிறது. இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக வாழக்கூடிய நிலையில் அனைத்து இதையும் உள்ளடக்கியதான் நமது வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு எல்லா வகையிலும் நாம வந்து செய்யக்கூடிய தொண்டுதான் வந்து நமது சேவையாக இருக்கிறது. அதை நம்ம வந்து உழைக்கணும். அதனால உழைத்தல் வேண்டும், உண்ணுதல் வேண்டும், உறவாடுதல் வேண்டும், அது மட்டும் இல்லாம பேசுதல் வேண்டும் என்று இதோட நம்ம வந்து இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் வந்து என்னன்னாக்கா, ஒரு நல்ல ஒரு ஒழுக்க நெறி வேண்டும். இது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வந்து எல்லா வழியும் சரியான முறையில் செய்வதற்கு ஒழுக்க நெறி வேண்டும்.
ரொம்ப முக்கியமானது தனி மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது இரண்டே இரண்டு தான். ஒன்று வந்து உணவில் ஒழுக்கம் வேண்டாம். அந்த உணவில் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் வயிறு கெட்டுவிடும். வயிறு கெட்டால் எல்லாமே கெட்டுவிடும், பல்லு கெட்டுவிடும், வயிற்றினுடைய நரம்புகள் எல்லாம் பல்லில் வந்து முடியுது. ஸோ வயிறு சரியில்லைன்னா பல்லு கெட்டுவிடும், பல்லு கெட்டால் எல்லாமே கெட்டுவிடும், சொல் கெட்டுவிடும், இதயம் கெட்டுவிடும், நுரையீரல் கெட்டுவிடும், வாழ்க்கைக்கு எல்லாமே கெட்டுவிடும். அதனால வந்து என்னன்னா நமக்கு உணவுல வந்து ரொம்ப ஒழுக்கம் வேண்டும் தனி மனிதனுக்கு. அந்த இடத்துல ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் மனிதன் சிறப்பாக வாழ முடியாது. அதனால உணவில் ஒழுக்கத்தை வந்து கடைபிடிக்க வேண்டும். அது தனி மனிதனுடைய இது. அது வந்து என்னன்னா அடுத்தவரை பாதிக்கக்கூடாத நிலையில, அடுத்தவரை தூண்டக்கூடாத தூண்டாத நிலையில இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நம்ம கிட்ட என்ன இருக்கணும்னா உடையில ஒழுக்கம் இருக்கணும். அந்த உடை ஒழுக்கம் வந்து நம்மை வந்து காப்பக்கூடிய வகையில நம்மள இருந்து புற சூழ்நிலையிலிருந்து புற பாதிப்புல இருந்து காக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். நம்மளுடைய ஆற்றல் விரயமாகாமல் இருக்கக்கூடிய நிலையில வந்து அந்த ஆற்றல் வந்து வெளியில ஏறக்கூடாமல் நிலையில் இருக்கக்கூடியது உடைப்பதுதான் உடை. சோ அந்த அளவுல உடை வந்து பத்திரமா நம்ம வைத்துக்கொண்டு அது கண்ணியமாக நம்மளை வந்து தவறாக வெளிப்படுத்தாத நிலையில நம்ம உடை இருக்க வேண்டும். இல்லை என்றால் பிறரை தூண்டி அதனால நமக்கு வாழ்க்கையில ஆபத்து ஏற்படக்கூடிய நிலை வரும். அதனால அதுல கவனமாக இருக்க வேண்டும். உணவில் ஒழுக்கம், உடையிலும் ஒழுக்கம் இருக்க வேண்டும். சோ அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இட தூய்மை வேண்டும். நாம எந்த இடத்துல குப்பை தொட்டிக்கு பக்கத்துல இருக்கோம்னா குப்பை தொட்டி தான் நம்மளை ஆளும். இதே வந்து சுத்தமான ஒரு தூய்மையான இடம்னா அந்த இருக்கிற தூய்மையான காற்று நம்மளை வந்து ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால வந்து நம்ம எங்க இருக்கிறோன்றதுக்கு இட தூய்மை ரொம்ப முக்கியம். சோ அந்த நல்ல இடத்துல நம்ம இருக்கணும், இல்லை நம்ம இருக்கிற இடத்த நல்ல விதமாக மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். மூணாவது கடைசியாக நம்ம ஒன்னொன்று விஷயத்தை எல்லாத்துக்கும் நேரம் தவறாமல் இருக்க வேண்டும். அதுதான் காலம் தாழ்த்தாமல் இருக்க வேண்டும். காலம் தாழ்த்தாமல் இருந்தால் காலம் நம்மை தாழ்த்தாமல் இருக்கும். சோ அதனால வந்து அதுதான் என்ன சொல்றேங்க, காலம் கருதி இருப்பர் கலங்காமல் ஞானம் கருதுபவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அது என்ன அர்த்தம்னாக்கா கலங்காமல் ஞானம் கருது, கலங்காமல் இந்த உலகத்தை பத்தி கவலைப்படுறவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அப்படி இல்லை, இந்த ஞானம் என்று என்னன்னாக்கா நமக்கு ஞானத்தை அளிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த பூமி. சோ அதனாலதான் ஞானம் என்று சொன்னாங்க. சோ அந்த ஞானம் நமக்கு ஞானத்தை அளிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் காலம் கருதாமல் இருக்கக்கூடாது, காலத்தை கருதி இருக்க வேண்டும் என்றது. காலம் கருதி இருப்பார் கலங்காமல் ஞானம் கருதுபவர், இந்த உலகத்தை ஞானம் அளிக்கக்கூடிய ஒரு இடமாக யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் காலம் கருதி இருக்க வேண்டும் என்று வள்ளுவ பெருந்தகை அவர்கள் வந்து சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாவற்றையும் நம்ம வந்து சரியாக எடுத்துக்கொண்டால் இந்த வெற்றி பெறுவதற்கான வழிகள் நமக்கு வந்து மகரிஷி ரொம்ப அற்புதமாக எல்லா வகையிலையும் நமக்கு வந்து தவறக்கூடாத அளவுல ஒரு நல்ல ஒரு டிட்டர்மினேஷனோட டிபெண்டிங் பண்ணக்கூடிய வகையில ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட ஒரு நல்ல விஷனோட நல்ல மிஷனோட ஒரு நல்ல பேசியனோடு இந்த வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய வகையில மேகாவத்ரி மகரிஷி அவர்கள் வந்து மனவளக்கலையை சிறப்பாக நம்ம எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த மனவளக்கலை நம்ம வந்து பயன்பெற்று பயன்பெற்று பிறருக்கும் பயனளிக்கக்கூடிய நம்ம வாழ்க்கை நம்ம மாற்றி அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக நம்ம அனைவரும் வெற்றி பெறுவதற்கான வழியில் சென்று கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் இறைநிலை அடைவோம் என்ற நிலையில உறிந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வெற்றி இடமாக இருக்கக்கூடிய சுத்த ஒளியை அடைவதே உண்மையான வெற்றி என்பதை புரிந்து கொண்டு நமக்கு அதுக்கான பயணத்தை நம்ம வந்து மனவளக்கலை பயன்படுத்தி கொண்டு டிபெண்டிங் பண்ணி அதன் நிலையில நம்ம வந்து சிறப்பாக வாழ்வதற்கு வழி இருக்கிறது. அதற்கு வேதாத்திரி மகரிஷிகள் நமக்குள்ள என்றும் நமக்குள்ள உள்ளுணர்வாக இருந்து கொண்டு சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கார் என்ற வந்து எந்த எல்லாம் சந்தேகம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ்ந்து நம்ம எல்லாம் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் அற்புதமாகவும் இந்த வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொல்லி இந்த உலகத்தை ஞானமாக நம்ம கருதி வெறும் உலகமாக நினைக்காமல் அது ஞானமாக கருதி ஞானத்தை பெற்று நம்ம வந்து அனைவருக்கும் அந்த ஞானத்தை ஊட்டக்கூடிய நிலையில வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவரு நல் உள்ளங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துள்ள தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். வாழ்க வல்லமுடன். இத்துடன் என் உரையை நிறைத்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். வாழ்க வல்லமுடன்.